ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியமான தோழிஸ் சேனல். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அலமண்டா அப்படின்ற இந்த பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடய வளர்ப்பு, அதுக்கப்புறம் அதோடய வகைகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பூ தான் இது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பொது இடங்களில், கோவிலில் நிறைய பேர் வீட்டிலலாம் வளர்க்க ஆரம்பிச்சிடும். இதை அலமண்டா பிளான்செட்டி இல்லைன்னா பர்பிள் அலமண்டா அப்படி சொல்லுவாங்க. இந்த பூவை நேட்டிவ் பார்த்திங்கன்னா பிரேசில். 15 அடி உயரம் வரை இந்த செடி வளரும். வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். போதுமான அளவு சூரிய வெளிச்சமோ நல்லா தண்ணி இருந்தால் போதும். ஆனால் பராமரிக்கணும். இது பார்த்திங்கன்னா புதர் மாதிரி வளர்ந்துடும். இது அடிக்கடி நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வெட்டி விட்டு பராமரிக்கணும். பார்க்கும்போதே தெரியும் பக்கத்தில் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. அதனோடய உயரத்துக்கு இது வளர்ந்து இது அழுத்திட்டு இருக்குது. நாங்கள் அடிக்கடி இதை பராமரிப்போம். இதனோட வேர் பகுதியை காட்டுற பாருங்கள். செடி அங்கே இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு செடி வந்திருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி ஒரு புது செடி வரும், அதை எடுத்து நாங்கள் தனியாக வைப்போம். செம்பருத்தி செடி போலவே இதனோட கிளைகளை உடச்சி வச்சும் நம்ம செடி வளர்க்கலாம். நம்ம நாட்டு செம்பருத்தி பூவில் இருக்கிற மாதிரி இந்த இலைகளுக்கோ பூவுக்கோ எந்த மருத்துவத்தன்மும் கிடையாது. ஆனால் அழகுக்காக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வளர்க்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வளர்க்கலாம். சில பேர் வந்து ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டிருப்பாங்க, மாடி மேலே ஏற்றுவாங்க. நாங்கள் வந்து காம்பவுண்ட் ஓரத்தில் வச்சுருக்கோம். பாருங்கள், நான் வெளியே சைட்லேருந்து எடுத்து காட்டுறேன். 5 வட்ட இதழ்களை கொண்ட இந்த பூ வந்து ரோஸ் மற்றும் பர்பிள் கலந்த நிறத்தில் இருக்கும். இந்த பூ அதிக அளவில் தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், அப்புறம் இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படி இந்த குட்டி பறவைகள்லாம் ரொம்பவே ஈர்க்கும். நானும் நிறைய தடவை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். இந்த பட்டாம்பூச்சிகள், ஹம்மிங் பேர்ட்லாம் வந்து இது மேலே உட்காந்துட்ருக்கோம். இந்த செடியும் அழகுக்காக வெளியே வளர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா அலமண்டாவோட ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஆனால் இதோட பேர் வந்து அடினியம் அபேசம் இல்லைன்னா டெசர்ட் ரோஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை விதைகள் மூலமாக வளர்க்கலாம். இதே செடியில் ஒரு நீட்டாக காய் வரும். அதிலேருந்து காயை வச்சு நம்ம விதைகள் எடுத்துடலாம். பஞ்சு மாதிரி இருக்கும். பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒற்றையாகவும் இல்லை அடுக்காகவும் கூட இருக்குது. சீக்கிரமாக வாடாது இந்த பூ. நிறைய டெக்கரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இலையுதிர் காலங்களில் நிறைய பூ இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செடியில் இலை கம்மியாக தான் இருக்குது, இலையெல்லாம் குட்டி போயிருக்கு. ஆனால் பூக்கள் நிறையவே இருக்கும். இதுக்கு அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படுறதுனால மாடி தோட்டத்தில் கூட நம்ம வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கொடி வகை. இதுவும் வந்து அலமண்டா வகையை சேர்ந்தது தான். ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். அதனால் அங்கே ஃப்ரண்டில் கேட்டை கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்குறோம். ஒரு மரம் மூலிமா இதை மேலே ஏற்றி காம்பவுண்ட் வழியாக கேட்டு மேலே படர விட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மஞ்சள் பூக்களோட அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. பொதுவாக எல்லாருக்குமே செடி மரம் பூக்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். இடம் இல்லாதவங்க கூட எப்படியாவது ஒரு சின்ன இடத்துல கூட அந்த பியூசி பைப் மூலிமா கூட கொடியெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த மஞ்சள் பூக்கள் பொதுவாக மனதை மயக்கம்னு சொல்லுவாங்க. அழகுக்காக இது கண்டிப்பாக என்ட்ரன்ஸில் வளர்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி வச்சுருக்கோம் பாருங்கள். சின்ன செடி தான், மஞ்சள் பூக்கள் வரும். ஒரு கொம்பு மூலிமா இதை ஒரு கொடியை ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மேலே படர விட போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மஞ்சள் பூ ரொம்ப திக்காக இருக்கும். இதுவும் அலமண்டா வகை சேர்ந்தது தான். இது எல்லாமே அழகுக்காக ஃப்ரண்ட்டில் வளர்க்குறது தான். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய கீரை வகைகள், செடிகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ முன்னாடியே பதிவிட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபைனலாக இந்த செடியும் பார்த்துடலாம். இது வந்து நாங்கள் முன்னாடியே வச்சு நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு செடி. அலமண்டா கத்தாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ அலமண்டா வகையை சேர்ந்தது தான். நம்ம முன்னாடியே வந்து பர்பிள் கலர் பார்த்தோம். இது வந்து எல்லோ கலர். இதுக்கு வந்து எல்லோ ட்ரம்பட், கோல்டன் ட்ரம்பட், பட்டர் கிரப் ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் இருக்குது. முற்றிலுமே அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். மருத்துவத்தன்மைலாம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் தோட்டத்துக்கும் உங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்லேயும் அழகு கொடுக்கக்கூடிய ஒரு செடி. தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருக்க கொண்டதுனால இதுக்கு தமிழ் பெயர் கிடையாது. ஆனால் மொழிபெயர்ப்பு பெயர் பார்த்திங்கன்னா மஞ்சட்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் முழுதும் பூக்கக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் இந்த இலையுதிர் காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் கொஞ்சம் பூக்கள் நிறையவே இருக்கும். வசீகரமான இந்த மஞ்சள் பூவில் கூடவே அடிக்கடி வந்து பட்டாம்பூச்சிகளும் ஹம்மிங் பேர்ட்லாம் வந்து உட்காரும்போது பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரே செடி தான், ஆனால் முதல்ல காட்டின பூ வந்து ஒரு இதழ் கொண்டது. இதை பாருங்கள், கொஞ்சம் அழுக்காக இருக்குது பாருங்கள். ரோஸ் மாதிரி விரிஞ்சிருக்குது அழகாக. இதை ஒரு பின்பக்கத்தை பாருங்கள், காம்பு நீண்டமாக இருக்குது. இதனால் இப்போ கோல்டன் ட்ரம்பட் பேர் வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ரசிக்கும் போது நம்ம இயற்கையோடு இணைந்துடுவோம். இந்த வீடியோ பொதுவாக உங்களுக்கு தோட்டமாக பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.